நாம இன்னைக்கு ஒரு சின்ன ஸ்டோரி பார்க்க போறோம். நம்ம எல்லா லைஃப்லயும் யானைய பார்த்து இருப்போம். காட்டுல இருக்கிற யானைகள் எல்லாம் பாக்குறதுக்கே பயங்கரமா கம்பீரமா இருக்கும். யானைகள் அதோடைய தும்பிக்கைய வச்சு ஈஸியா சின்ன மரங்களையும் பெரிய மரத்தோடைய கிளைகளையும் ஒடிச்சிடவும் புடுங்கிடவும் முடியும். ஒரு பெரிய யானை அதோடைய காலால ஈஸியா எதையும் நசக்கவும் முடியும். ஆனா அப்படிப்பட்ட யானைகள் எல்லாம் கோவிலையும் வீட்லயும் இருக்கிறதெல்லாம் சும்மா ஒரு கயிறாலையும் அண்டு சங்கிலியாலையும் கட்டி போட்டு இருப்பாங்க. ஆனா அந்த யானைகள்லாம் அது எதுவும் பண்ணாம அமைதியா நின்னு இருக்கும், நம்மளை கட்டி போட்டுட்டாங்கன்னு. பட் அந்த யானை நினைச்சிருந்தா அதை பிச்சுட்டு போக 1 செகண்ட் ஆகாது. ஏன்னா அந்த யானைகளை சின்ன வயசுல இருந்தே ஒரு சின்ன கயிறாலையும் சிம்பிளான செயினாலையும் கட்டி போட்டு அதால அதை பிக்க முடியாது, தப்பிச்சு போக முடியாது அப்படின்னு சொல்லி அதோடைய ஆள் மனசுல அதை நம்ப வச்சிடறாங்க. அதனால தான் அந்த யானைகள் எவ்வளவு பெருசா வளர்ந்தாலும் அதால அதை பிக்க முடியாதுன்னு அடப்பட்ட மாதிரி அது நினைச்சுன்னு அதை பிக்க ட்ரை பண்ணுறது இல்ல. ஆனா அந்த யானைகள்லாம் நினைச்சா அந்த கயிறுல இருந்து எந்த செகண்ட் வேணாலும் ரிலீஸ் ஆகி போக முடியும். இது போலத்தான் எல்லா லைஃப்லயும் நாம இப்படித்தான், இதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது, உன்னாலையும் பண்ண முடியாது, நீ இது தான், இப்படித்தான் நம்ம வாழணும்னு சொல்லி சொல்லி நம்மள அப்படியே நம்ப வச்சு மாத்திடுறாங்க. நம்ம எல்லாருமே லைஃப்ல நம்ம கோல்காக ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகி இருப்போம். அப்போல இருந்தே இது என்னால முடியாது, இது எனக்கு செட் ஆகாது அப்படின்னு நம்மளையே நம்ம நம்பி அதுக்கு மேல ட்ரை பண்ணுறத விட்டுட்டு இருப்போம். இது ஒரு மிகப்பெரிய தப்பு. உண்மையா நம்மளுக்கு ஒன்னு ஆசை இருந்தா அது ட்ரை பண்ணி அடையறதுல நம்ம ஒருபோதும் குவிட் பண்ணிடவே கூடாது. லைஃப்னா ஃபெயிலியர் இருக்கத்தான் செய்யும். ஃபெயிலியர்ல இருந்து ஒரு ஒரு விஷயத்தையும் ஒரு லெசனாவும் எக்ஸ்பீரியன்ஸாவும் எடுத்துன்னு நம்ம ட்ரை பண்ணினே இருக்கணும். நம்ம கண்டினியூஸா ட்ரை பண்ணினே இருக்கும் போது தான் சக்சஸ் வரும். சோ நம்ம மத்தவங்க சொல்லுறத கேட்காம உன்னால எதுவும் பண்ண முடியும்னு நீ நினைச்சு பண்ணா உன்னால முடியாதுன்னு ஒண்ணுமே இல்லை. பி கான்பிடன்ட் இன் யுவர் லைஃப் அண்ட் கோல்ஸ். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். If you like this video, please like and share and comment below.